கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தற்போது 1,15,00,000 மகளிர் மாதந்தோறும் 1,000 ரூபாய் பெற்று வருகின்றனர். இந்த திட்டத்தில் மேலும் பயனாளர்களை அதிகரிக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கைகள் வைக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. செப்டம்பர் 15, 2023 அன்று கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட்ட போது 1,06,52,000 பேர் பயனாளர்களாக இணைக்கப்பட்டனர். கிட்டத்தட்ட 57,00,000 பேரின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன. சரியான ஆவணங்கள் சமர்ப்பிக்காதவர்கள் மீண்டும் மேல்முறையீடு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக மேல்முறையீடு செய்தவர்களின் மனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டு அடுத்தடுத்த மாதங்களில் மகளிர் உரிமை தொகை பயனாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு வந்தது. தற்போது 1,15,00,000 பேர் பயனாளர்களாக உள்ளனர். இருப்பினும் மேலும் பலர் மேல்முறையீடு செய்ய ஆர்வம் காட்டி வந்தனர். புதிய ரேஷன் அட்டைதாரர்களும் விண்ணப்பிக்க தயாராகினர். இது தொடர்பான அறிவிப்பை தமிழக அரசு எப்போது வெளியாகும் என்று எதிர்பார்ப்பு அதிகமாகியது. அதன்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேல்முறையீடு செய்யலாம். செல்போன் எண்ணிற்கு குறுஞ்செய்தி வந்த 30 நாட்களுக்குள் இசேவை மையங்கள் மூலம் மேல்முறையீடு செய்யலாம். மேல்முறையீடு செய்த 1,48,000 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.